தொழிலதிபர் தீனதயாளன் ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து சிலைகளை கடத்தி சென்னைக்கு கொண்டுவர நிறுவனந்தபுரத்தில் உள்ள குறிய நிறுவனம் உதவியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அந்த நிறுவனத்திடம் விசாரணை செய்து முடிவு செய்துள்ளது இந்நிலையில் தீனதயாளனின் இரு வீடுகள் மற்றும் கிடங்கிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை மாஜிஸ்திரேட் நேரில் ஆய்வு செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது இந்து அறநிலையத்துறை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருடன் இணைந்து கடத்தலை தடுப்பதற்கான வழிகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளது அதற்காக தமிழகத்தில் அறநிலையத்துறையின் கீழ் உள்ள முப்பத்தி ஆறாயிரம் கோயில்களில் உள்ள சுமார் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஐம்பொன் சிலைகள் கற்சிலைகள் மற்றும் மரகத லிங்கங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனா்